வெற்றி சரித்திரம் படைக்கப் போகும் அனைத்து நண்பர்களுக்கும் எனது வணக்கங்கள். இன்றைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது சிக்ஸ்த் நியூ புக், தமிழோட கண்டினியூஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து ரெண்டு செய்யுள் வந்து பார்த்துருக்குறோம். அது பார்க்காதவங்க வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுமாதிரி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் வந்து போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து பார்க்க போகிறது வந்து வளர் தமிழ்ங்கிற லெசன் தான் வந்து பார்க்க போகிறோம். மொத்தம் வந்து இதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தா 28 கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து, உலகில் எத்தனைக்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன? உலகில் எத்தனைக்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளனன்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கான ஆப்ஷன் வந்து 3000, 6000, 8000, அதாவது 3000, 6000, 8000 கொடுத்துருக்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 6000-க்கும் மேற்பட்ட மொழிகள் வந்து இருக்குது. அதுக்கடுத்து வந்து செகண்ட் கொஸ்டின், யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கு காணோம் என்று பாடியவர்? யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கு காணோம் என்று பாடியவர்? இதுக்கான ஆப்ஷன் வந்து பாரதியார், வாணிதாசன், பாரதிதாசன். இதுக்கான ஆன்சர் வந்து பாரதியார், ஆப்ஷன் ஏ. இதில் வந்து தமிழ் மொழின்னு நீங்கள் பாரதிதாசன் நினைக்கக்கூடாது. ஏன்னா மோஸ்ட்லி தமிழ் மொழி பற்றி பாடியிருக்கிறவர்கள் பாரதிதாசனாக தான் இருக்கும். பட் இந்த இதில் வந்து யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கு காணோம் என்று பாடியவர் வந்து யாருன்னா பாரதியார், ஆப்ஷன் ஏ தான் வந்து ஆன்சர். அதுக்கடுத்து இது வந்து இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கணும், யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கு காணோங்கிறப்பெல்லாம் யார் கண்டா, அதாவது எனக்கு தெரிஞ்ச மாதிரி மற்ற யார் வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா, அப்போ யார், அப்போ பாரதி யார் வருங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து தேர்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின் வந்து தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல், தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் வந்து எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கான ஆப்ஷன் வந்து குறுந்தொகை, திருக்குறள், தொல்காப்பியம். இதுக்கான ஆன்சர் வந்து தொல்காப்பியம், ஆப்ஷன் சி தான் வந்து ஆன்சர். அதுக்கடுத்து வந்து ஃபோர்த்து கொஸ்டின், என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய், என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று பாடியவர் யாருன்னு கேட்டிருக்கிறாங்க. இதுவும் வந்து நம்ம தமிழ் மொழியை பற்றி பாடின பாடல் தான். இதுக்கு ஆப்ஷன் வந்து பாரதிதாசன், பாரதியார், வாணிதாசன். இதுக்கான ஆன்சரும் வந்து பாரதியார், ஆப்ஷன் பி வந்து ஆன்சர். பாரதியார் தான் வந்து என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்றுன்னு தமிழ் மொழியை பற்றி வந்து பாடியிருக்கிறாரு. அதுக்கடுத்து வந்து ஃபிஃப்த் கொஸ்டின், உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவை, உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவை என்ன எழுத்துக்கள்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கான ஆப்ஷன் வந்து மெய் எழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள், உயிர் எழுத்துக்கள். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, உயிர்மெய் எழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள். அதுக்கடுத்து சிக்ஸ்த் கொஸ்டின், தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் டேஷ் எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன, தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் டேஷ் எழுத்துக்களாகவே அமைந்துள்ளனன்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கான ஆப்ஷன் வந்து இடஞ்சுழி, வளஞ்சுழின்னு கொடுத்துருக்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வளஞ்சுழி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன, ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கு ஆன்சர். செவன்த் கொஸ்டின், ஆ ஏ ஔ ந ஞ போன்றவை என்ன எழுத்துக்கள்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கான ஆப்ஷன் வந்து வளஞ்சுழி எழுத்துக்கள், இடஞ்சொலி எழுத்துக்கள் கேட்டிருக்காங்க. இது ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, வளஞ்சொலி எழுத்துக்கள். அது எப்படி வளஞ்சொலினா, நம்ம வலது சைடு தான் எழுதுவோம், ஆ ஏ ஔ இப்படி எல்லாமே வலது சைடு தான் நம்ம அதை சுழிப்போம். அதனால தான் இது வந்து என்னது, வளஞ்சொலி எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி டா யா லா போன்றவை என்ன எழுத்துக்கள்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கான ஆப்ஷன் வளஞ்சொலி, இடஞ்சொலி கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, இடஞ்சொலி எழுத்துக்கள். டா யா லா போன்றவை இடஞ்சுழி எழுத்துக்கள், இது இடது சைடாக வந்து நம்ம எழுதுவோம், அதனால் வந்து இடஞ்சுழி எழுத்துக்கள். அப்போ வந்து ஆ யா ஔ ஞா ச போன்றவை வளஞ்சுழி எழுத்துக்கள், டா யா லா போன்றவை இடஞ்சுழி எழுத்துக்கள். இதுதான் ஆன்சர். அதுக்கடுத்து வந்து நைன்த் கொஸ்டின் பார்க்கலாம், ஒழுங்கு முறையை குறிக்கும் சொல். இதுக்கான ஆப்ஷன் ஒழுக்கம், சீர்மை, நேர்மை. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, சீர்மை. சீர்மை தான் வந்து ஒழுங்கு முறையை குறிக்கும் சொல். அதுக்கடுத்து பத்தாவது கொஸ்டின், இரு வகை திணைகள் யாவைன்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கான ஆப்ஷன் வந்து உயர்திணை, தாழ்திணை, உயர்திணை, அக்ரிணை. இதுக்கான ஆப்ஷன் வந்து ஆன்சர் வந்து உயர்திணை, அக்ரிணை. இரு வகை திணைகள் எதலானா உயர்திணை, அக்ரிணை. அதுக்கடுத்து வந்து லெவன்த்து கொஸ்டின், அக்ரிணையை வந்து பிரித்து எழுது கிடைக்கிறது என்னதுன்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கான ஆப்ஷன் வந்து ஆ கூட்டல் திணை, அல் கூட்டல் திணை, அது கூட்டல் திணை. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, அல் கூட்டல் திணை. அக்ரிணையை பிரித்தா கிடைக்கிறது வந்து அல் கூட்டல் திணை. அதுக்கடுத்து பன்னிரெண்டாவது கொஸ்டின், பாகற்காயை பிரித்து எழுதுனா கிடைக்கிறது என்னதுன்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கான ஆப்ஷன் பாகர் கூட்டல் காய், பாகல் கூட்டல் காய், பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான், பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். அதுக்கடுத்து வந்து தேர்ட்டீன்த் கொஸ்டின்,
இலக்கண நூல்கள் எதெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து தொல்காப்பியம், நன்னூல், சிலப்பதிகாரம், மணிமேகலை. இதில் இலக்கண நூல்கள்னு பார்த்தா தொல்காப்பியமும் நன்னூல்கள் தான். அப்போ ஆப்ஷன் ஏ, தொல்காப்பியமும் நன்னூல் தான் இலக்கண நூல்கள். அதுக்கடுத்து சங்க இலக்கியங்கள் எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கான ஆப்ஷன் வந்து தொல்காப்பியம், நன்னூல். ஆப்ஷன் பி, எட்டு தொகை பத்துப்பாட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, எட்டு தொகை பத்துப்பாட்டு. சங்க இலக்கியங்கள்னு பார்த்தா எட்டு தொகையும் பத்துப்பாட்டும் தான் வந்து சங்க இலக்கியங்கள். அதுக்கடுத்து 15th க்வெஸ்சன், அறநூல்கள் எவைன்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கான ஆப்ஷன் வந்து திருக்குறள், நாலடியார், திருக்குறள், நன்னூல் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து திருக்குறளும் நாலடியாரும் தான் அறநூல்கள். ஆப்ஷன் ஏ தான் வந்து ஆன்சர். அறநூல்கள்னு பார்த்தா திருக்குறளும் நாலடியாரும் தான் வந்து ஆன்சர். அதுக்கடுத்து வந்து காப்பியங்கள் வந்து எவைன்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கான ஆப்ஷன் சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிலப்பதிகாரம், நாலடியார். 17th க்வெஸ்சன், பூவின் நிலைகள் மொத்தம் எத்தனைன்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் ஏ 6, அப்புறம் பி 7, 8, அதாவது 6, 7, 8. பூவின் நிலைகள்னு பார்த்தா மொத்தம் வந்து 7 நிலைகள். ஆப்ஷன் பி தான் வந்து ஆன்சர். அதுக்கப்புறம் வந்து 18th க்வெஸ்சன், மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு போன்ற பல பொருட்களை தரும் ஒரு சொல் எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கான ஆப்ஷன் வந்து ஆ, கோ, மான் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கான ஆப்ஷன் சி, மா தான் வந்து ஆன்சர் இதுக்கு. அதுக்கடுத்து வந்து 19th க்வெஸ்சன், எண்ணத்தை வெளிப்படுத்துவது, எண்ணத்தை வெளிப்படுத்துவது என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன் வந்து இயல் தமிழ், இசை தமிழ், நாடகத்தமிழ்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து இயல் தமிழ், ஆப்ஷன் ஏ, எண்ணத்தை வெளிப்படுத்துவது வந்து இயல் தமிழ். அதுக்கடுத்து வந்து 20th க்வெஸ்சன், உள்ளத்தை மகிழ்விப்பது என்னதுன்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கான ஆப்ஷன் இயல் தமிழ், இசை தமிழ், நாடகத்தமிழ். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, இசை தமிழ். எண்ணத்தை வெளிப்படுத்துவது இயல் தமிழ், உள்ளத்தை மகிழ்விப்பது வந்து இசை தமிழ் ஆன்சர். அதுக்கடுத்து வந்து 21st க்வெஸ்சன், உணர்வில் கலந்து வாழ்வின் நிறை குறைகளை சுட்டி காட்டுவது, உணர்வில் கலந்து வாழ்வின் நிறை குறைகளை வந்து சுட்டி காட்டுவது எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து நாடகத்தமிழ், ஆப்ஷன் ஏ. அதுக்கடுத்து வந்து 22th க்வெஸ்சன், துளிப்பா, புது கவிதை, கவிதை, செய்யுள் போன்றவை என்ன வடிவம்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கான ஆப்ஷன் வந்து உரைநடை வடிவங்கள், கவிதை வடிவங்கள் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து கவிதை வடிவங்கள், பி தான் வந்து ஆன்சர். 23rd க்வெஸ்சன், கட்டுரை, புதினம், சிறுகதை போன்றவை என்ன வடிவம் கேட்டிருக்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து உரைநடை வடிவங்கள், உரைநடை வடிவங்கள். அதுக்கடுத்து வந்து 24th க்வெஸ்சன், தொன்மை என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. புதுமை, பழமை, பெருமை. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, பழமை. தொன்மை என்பதன் பொருள் பழமை. 25th க்வெஸ்சன், நீண்ட நீண்ட காலம் என்று பிறந்தநாள் வாழ்த்து பாடலை எழுதிய கவிஞர் யாருன்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கான ஆப்ஷன் நெல்லை சு, முத்து, அறிவுமதி. இதுக்கான ஆன்சர் வந்து பி, அறிவுமதி. நீண்ட நீண்ட காலம் என்னும் பிறந்தநாள் வாழ்த்து பாடலை எழுதிய கவிஞர் வந்து அறிவுமதி. அடுத்து 26th க்வெஸ்சன், தமிழன் கிளவியும் அதன் ஒருச்சாரே என்னும் வரி இடம்பெற்ற நூல் எதுன்னா ஆப்ஷன் தொல்காப்பியம், சிலப்பதிகாரம் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து தொல்காப்பியம். இது வந்து தமிழ் வந்து ஃபஸ்ட்டு தமிழுங்கிற வேர்டு வந்து இடம்பெற்ற நூல். தமிழன் கிளவியும் அதன் ஒருச்சானே, தமிழுங்கிற வேர்டு வந்து முதன் முதலாக இடம்பெற்ற நூல் எதுனா தொல்காப்பியம் தான். அதுக்கடுத்து வந்து 27th க்வெஸ்சன், இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினி ஆயின் என்னும் வரி இடம்பெற்ற நூல். இது வந்து தமிழ்நாடு ஃபஸ்ட்டு, தமிழ்நாடுங்கிற சொல் வந்து ஃபஸ்ட்டு இடம்பெற்ற நூல். இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் என்னும் வரி இடம்பெற்ற நூல். இதுக்கான ஆப்ஷன் வந்து தொல்காப்பியம், அதுக்கப்புறம் பி வந்து சிலப்பதிகாரம், அதில் வஞ்சி காண்டம். இதுக்கான ஆன்சர் வந்து பி தான், சிலப்பதிகாரத்தில் வஞ்சி காண்டத்தில் தான் வந்து தமிழ்நாடை பற்றி ஃபஸ்ட்டு வந்து பாடியிருப்பாங்க. அது என்ன பாடல்னா, இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயினேன் என்னும் வரி. அதுக்கடுத்து வந்து 28th க்வெஸ்சன், தமிழன் கண்டாய், இதில் வந்து தமிழனை பற்றி ஃபஸ்ட்டு பாடின நூல். தமிழனை பற்றி, தமிழன்கிற வேர்டு வந்து இடம்பெற்ற நூல் எது ஃபஸ்ட்டுனா சிலப்பதிகாரம் ஆப்ஷன், அப்புறம் பி வந்து அப்பர் தேவாரத்தில் திருத்தாண்டகங்கிற தொகுதியில். இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, அப்பர் தேவாரத்தில் திருத்தாண்டகம் தொகுதியில் தான் வந்து தமிழன்கிற வேர்டு வந்து ஃபஸ்ட்டு இடம்பெற்றிருக்கும். இதுதான் வந்து இந்த லெசனில் ஃபுல் நம்ம பாயிண்ட் வைஸாக வந்து, அதாவது ஒவ்வொரு லைன் பை லைனாக எடுத்துருக்குறோம். ஃபுல் க்வெஸ்சன்ஸும் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நீங்கள் புக்கே எடுத்து படிக்க தேவை கிடையாது.
ரீகால் பண்ணணும்னா கூட நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படி ரீகால் பண்ணிடலாம். இதில் வந்து இன்னொரு மூணு டேப்லர் காலம் மட்டும் மிஸ்ஸிங்காக இருக்குது. அந்த மூணு டேப்லர் காலத்தையும் நான் டேப்லர் காலத்துக்கு ஷார்ட்கட்டோடு வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். கண்டிப்பாக வந்து அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நீ அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து அதுக்கான ஷார்ட்கட் வந்து வரும். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.